வணக்கம் சார், என் பேர் பாலசுப்ரமணியம், திருச்சியில இருந்து பேசுறேன். இந்த பவானி ஆனந்தன் சார் வீடியோவை பார்த்துதான் நான் ஏஎல்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுதான் இது பார்த்தேன். நான் அது வந்தோடனே முதல்ல உங்களுடைய அந்த நீங்க அந்த கட்டம் போட்ட கிரக ஆதிபத்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் சரி கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா நான் வந்ததுங்கிறது எப்படி வந்தேங்கிறது எனக்கே தெரியல. திடீர்னு முடிவு எடுத்து தான் வந்தது, அதுவும் ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனா நீங்கள் வகுப்பு நடத்துற விதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கு, ரொம்ப புரிஞ்சுக்க முடியதா இருக்கு. ஏற்கனவே இதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன். நான் அதுவும் இந்த காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது என் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களே கிடையாது. ஏன்னா நாங்க தூங்குறதே 12-1 மணிக்கு தூங்குவோம், நான் நகவையில பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அதனால அதையும் மீறி டெய்லியும் காலையில எந்திரிச்சுக்கிறோங்கிறது அது ஒரு பெரிய மாற்றமாவே நான் கருதுறேன். மேலும் ஐயாவுடைய தொடர்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் பட்டுக்கோட்டை பக்கத்துல அந்த பறக்கல கோட்டையில உள்ள அந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி போயிருக்கிறேன். நான் தீயக்கிழமை நைட்டெல்லாம் அதோடைய தொடர்பு என்னமோ அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் எல்லாம் அதிகமாக பேசினது கிடையாது, இதுல பதஷ்டமா இருந்தது. எப்படி நம்ம பேச போறோம் எடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சது. தெரிஞ்ச இடையில அந்த பையன் கூட பேசிட்டு இருந்தாரு, இந்த முத்துக்குமரன் சார் கூட. நான் எனக்கே பதட்டமா இருந்து சொன்னால் வந்து இவ்வளவு நேரம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு நான் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியா தான் இருந்தது. மேலும் இந்த உமா வெங்கட் மேடம்லாம் வந்து ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லிக்கிறத புரிஞ்சுக்கவும் முடியுது நம்மளால. இந்த மாதிரி ஒரு எளிமையான வகுப்பு வந்து நான் ஜூம் மீட்டிங்கே பார்த்தது இல்லை, அதனால வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா ஜாதக இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை ஆர்வம் வந்து கடந்த ஒரு 10 வருடமாவே எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். நிறைய யூடியூப்ல பார்ப்பேன் எடுப்பேன், ஆனா வந்து இதுக்குள்ள நான் வந்து கத்துக்குவேன்ங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்காத நிகழ்வு தான் அது. அது எப்படி சொல்றேன்னு தெரியல. அப்புறம் இந்த தொழிலையும் நான் ஒரு 30 வருஷமா இருக்கிறேன், நல்லா சம்பாதிச்சேன் எடுத்தேன், நிறைய இது பண்ணியிருக்கேனாலுமே கூட ஏன் விட்டேன் அப்படிங்கறத பல பேர்த்திட்ட கேட்கறது எனக்குள்ள. ஆனா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த ஜாதகத்தை நானே ஆய்வு செஞ்சப்பதான் எங்க தப்பு நடந்ததுங்கிறத என்னால கவனிக்க முடிஞ்சிச்சு எனக்கு. அதை நான் பார்த்துக்கிட்டேன். நான் வேற மற்ற இந்த ஆப்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆப்பை பாக்குறதுக்கு, வேற எப்படி என்ன சொல்றீங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அதனால நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன். நான் நிறைய இடையில இன்னொன்னு ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் பார்த்து பலன்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்ப சொல்றப்ப ரொம்ப எலாபரேட்டரா பார்த்து சொல்லியிருக்கிறேன். அது இது குறுகிய காலகட்டத்திலேயே பார்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட சொல்றப்பெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்னடா பல ஒண்ணுமே தெரியாதுங்கிற நீ இவ்வளவு விவரமா சொல்றியாடா அப்படின்லாம் கேக்குறாங்க. அந்த அளவுக்கு சொல்லுது. ஆனா அந்த ஜூம் மீட்டிங்ல உங்கள்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் பதஷ்டமா தான் இருந்தது. இப்ப கொஞ்சம் அது பரவாயில்ல. நன்றி சார் உங்களை எல்லாத்துக்கும், குறிப்பா உங்களுக்கும் உமா வெங்கட்டுமாக்கும் ரொம்ப நன்றி சார்.